கனைத்திலங் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முலைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பணித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய்திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரென்பாவாய். வணக்கம் நண்பர்களே, இந்த பாசுரம் ஒரு பொருள் நான் இப்போ உங்களுக்கு விளக்கமா சொல்ல போறேன். இந்த பாசுரத்திலையும் ஸ்ரீ ஆண்டாள் அவங்களது தோழி ஏற்ப மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. எருமமாது வந்து அதோட கண்ணுக்குத்தி பற்றி தான் எப்போவுமே நினச்சிட்டு இருக்கும். ஒரு எருமமாது வந்து ஒன்றோட வீட்டு வாசல் முன்னாடியே போயிட்டு இருக்கு. அந்த எருமமாதுக்கு அதோட கண்ணுக்குத்தியை பற்றி ஞாபகம் வந்துருச்சு தக்குது. அதனால அதை மதியிலிருந்து தானாக பால் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பால் வந்து ஒன்னோத வாசலுக்கு முன்னாடி சேரா மாறிடுச்சு. அந்த சேரு மேலே தான் நாங்கள் இவ்வளோ நேரமாக நின்றுருக்கோம், ஒன்றா கூப்பிட்டுருக்கோம் இவ்வளோ நேரமாக. பனி வந்து எங்கள் தலை மேலே வந்து கொத்துது. ஆனால் அதை கூட கண்டுக்காமல் நாம் ஒன்றை இவ்வளோ நேரமாக எழுப்பித்துருக்கோம். உங்க ஞாபகம் இருக்கா, ஒரு நாளை வந்து சீத்தைய கரை பிடிச்சி போய் நானே அந்த ராவணன், அந்த ராவணனை வந்து ராமன் சும்மா விட மாட்டாரே, அதனால அந்த ராவணனை ராமர் கொண்டுட்டாரு. ராமருக்கு பிடிச்ச பாட்டு ஸ்தோத்திரம் ஸ்லோகங்கள் எல்லாமே நாம பாடி பெருமாளை நாங்கள் வணங்கணும். அதனால சீக்கிரமா அனுப்பிச்சி வா, இப்பயாசே சீக்கிரமா அனுப்பிச்சி வா. ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்க இவ்வளோ நேரமா? வீட்டுக்காரர்களுக்கு எல்லாருக்குமே தெரிய மாதிரி சீக்கிரமா அனுப்பிச்சி வா அப்படின்னு ஸ்ரீ ஆண்டார் அவங்களோட தோழி அந்த பாசுரத்துல எழுப்புறாங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.